வணக்கம், வெல்கம் டு லைவ் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். வளம் தரும் வக்ர குரு பெயர்ச்சி. ஸோ இப்போ குரு வந்து வக்ரம் அடைய போகிறார். ஏற்கனவே நம்ம வந்து சனி வக்ர பலனை முழுமையாக பார்த்தோம். இது வந்து பர்டிகுலராக சனி பற்றி, குரு பற்றி. இப்போ நம்ம குருவை மட்டும், அதாவது அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில் குரு மட்டும் வக்ரம் அடையும் போது அவருடைய இந்த பார்வைகள் என்ன பண்ண போகுது, என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்கும், தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணும், சனி வக்கரத்துக்கும் குரு வக்கரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து சுபர், இயற்கை சுபரான குரு வக்ரம் அடைகிறார். என்ன மாதிரியான பலன் தருவார், எங்கேருந்து வக்ரம் அடைகிறார், மீனம்லேயே தான் இருக்கார். அங்கே சனி வக்கரத்தை நம்ம வந்து மகரத்துக்கு பின்னோக்கி வரதை பார்த்தோம், இங்கே பின்னோக்கி வர்றது கிடையாது. சரி, எந்த டேட்டில் குரு வக்ரம் அடைகிறார், ஜூலை மாதம் 29ஆம் தேதி குரு வக்ரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வக்ரம்னா ரெட்ரோ, பின்னோக்கி வரார்ன்னு அர்த்தம். அதே ராசியில், மீன ராசியிலே பின்னோக்கி வர்றார். அந்த வக்ர நிவர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, மறுபடியும் டு டைரக்ட் இல்லைனா ப்ரொக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 24, கிட்டத்தட்ட 120 நாள் இல்லை 119 நாள் வச்சுக்கலாம். இதுதான் வந்து குரு வக்ர காலம். சரி, இந்த வக்ர காலத்தில் சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சில ராசிகள் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், யாருக்கும் பெருசாக கெடுபலன் இருக்காது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். என்ன காரணம், குரு வந்து ஒரு சுபர். இப்போ நீங்கள் உங்கள் பிறவி ஜாதகத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கணும், குரு உங்கள் பேர்த் சார்ட்டில் யோக கிரகமாக, பாவ கிரகமாக, மத்தியமமாக வக்ரம் அடைஞ்சிருக்கா, வக்ரம் அடையலையா. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன போகிறீங்கன்னா, என் பேர்த் சார்ட்லேயே குரு வக்ரம் அப்படின்னா என்ன, வக்ரம் மீன்ஸ் உங்களுடைய முன் ஜென்மத்தில் விடுபட்ட அந்த குறைகள் அல்லது விடுபட்ட பலன்கள் எல்லாம் திரும்ப நீங்கள் அடைய போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அந்த தசா பலன்களில் அதுக்காக உங்கள் பலன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், குருவுடைய திசையோ குருவுடைய புக்தியோ நடந்தால் இதோடைய கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதர்வைஸ் மினிமம் ஆகும், அவ்வளோதான் பலன். அதே மாதிரி உங்கள் பேர்த் சார்ட்டை கிளியராக பார்த்துக்குங்க, தசா புத்தியெல்லாம் கிளியராக செக் பண்ணி பாருங்கள், குரு என்ன ஸ்டாரில் இருக்காரும் பாருங்கள். ஜனனக்கால ஜாதகம் டீட்டெயிலாக கிளியராக இல்லை, ஏதோ ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன் ஆனால் அதில் ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனும் கிடைக்கும், ஒரு டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை வியூ பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டி பலன் பார்க்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்கள் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிடும், லக்னம் தெரிஞ்சிடும், நவாம்சத்தை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் லேர்ன் ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் இப்போ வந்து நம்ம குரு வக்ர பலனை முழுமையாக பார்ப்போம். சிம்மம் ராசிக்கு வந்து குரு வக்ர காலம். ஏற்கனவே குரு வந்து எங்கே இருக்காரு, 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல குரு வரும்போதே நிறைய பேருக்கு ஒரு பயம், சிம்மத்துக்கு 8ல குரு வந்தால் என்ன யூஸ் ஆக போகுது, என்ன பலன் கொடுக்க போகுது. இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்காரு, இது இன்னும் என்ன செய்யும். குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 & 8, 8 கூடியவனே 8ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கார். 8 கூடியவனே ஆட்சியில் இருக்கும்போது அது விபரீத ராஜோகம்னு சொன்னோம். இப்போ வக்ரம் வேறு அடைஞ்சிருக்கே, அது என்ன பண்ணும் தெளிவாக பார்த்துருவோம். 8ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்ல போகிறதுன்னா, ஒரு மனிதனுடைய கண்டங்கள் சொல்லலாம், வருத்தங்கள் சொல்லலாம், இழப்புகள் சொல்லலாம். அதே 8ஆம் இடத்துல வந்து 8 கூடியவனே இருக்கிறதுனால அதே விபரீத ராஜோகம்னு சொல்லலாம். இல்லைனா பிறருடைய சொத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்லாஸ் இருக்காங்க உங்களுக்கு, அவங்களில் வந்து உங்களுக்கு வந்து இன்லாஸ் சைட்லேருந்து ஏதோ ஒரு ஷேர் கொடுக்க ஆசைப்பட்றாங்க, அப்போ அந்த ஒரு சொத்தை ரிசீவ் பண்ணுறது தான் இந்த 8ஆம் இடத்தை சொல்கிறோம். அதே மாதிரி மறைமுகமான சொத்து, புதையல், மற்றவருடைய இழப்பினால் வரக்கூடிய ஆதாயம் சொல்கிறோம். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ அவங்கள தன்னைத்தானே இழக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நெருக்கமானவங்கள ஏதோ ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க, அது உங்களுக்கு ஆதாயமாக மாறுறது தான் இந்த விபரீத ராஜோகம்னு சொல்கிறது. அப்போ 8ஆம் இடத்துல உள்ள வக்ர காலங்கள் இதை மாதிரியே திடீர் ஒரு விபரீதங்களை உண்டு செய்து அதனால் வரக்கூடிய ஆதாயங்களை நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுதான் இந்த 8ஆம் இடத்துடைய வக்ர கால பலன்கள். அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு அவருடைய பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸில் விழுது. அப்போ 2ஆம் இடத்துல நேர்கோட்டு பார்வை, 2ஆம் இடத்துல விழுது, வருமான ஸ்தானத்தை விழுது. இங்கே தான் நீங்கள் ஒரு பாயிண்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு 8ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு அவருடைய பார்வை செகண்ட் ஹவுஸில் விழுதுனா உங்கள் சேமிப்புகளை நீங்கள் இந்த முறை தக்க வச்சுக்க கற்றுக்கணும். இந்த முறை நீங்கள் வந்து முதலீடுகள் செய்கிறது, தொழிலில் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. வரையே ஸ்தானத்துலேயும் குருவுடைய பார்வை இருக்குது. இதை வந்து நீங்கள் சுப விரயங்களாக எடுத்துக்கிட்டால் நல்லது. திடீர்னு ஒரு வீடு புக் பண்ணுறீங்க, இல்லைனா கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்குறீங்க, வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சுபமான விரயங்களை பண்ணிக்கிறது பெட்டர். பட் யாருக்காவது நம்பி பணம் கொடுக்குறது, ஏன்னா 8ஆம் இடத்துல குரு, இந்த பணம் யாருக்காவது நம்பி கொடுக்குறது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது, அவங்களோட டைப் பண்ணிக்கலாம், அது நல்லா வந்துடும்ன்ற ஒரு பிளைண்ட் பிலீஃப், கண்மூடித்தனமான நம்பிக்கை. அவ யாருனே தெரியாது, என்ன ப்ராஜெக்ட்னே தெரியாது, என்ன பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னே தெரியாது, என்ன மாடியூல்னே தெரியாது, ஆனால் போய் நம்பிக்கையோட காசை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது. ஸோ 8ஆம் இடத்துல குரு வக்ரம் அடையும் போது நீங்கள் என்ன கவனம், என்ன நல்லது அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது எதெல்லாம் விபரீதமாக நடக்கிற மாதிரி போதோ அதெல்லாம் நன்மையாக டேர்ன் பண்ணிக்கிட்டே கொண்டு வரும். அதுதான் வந்து விபரீத ராஜோகத்தில் கொடுக்குற வக்ர பலன். ஆனால் அதே நேரத்தில் எதெல்லாம் நன்மையாக ஆசையை தூண்டுறது மாதிரி உங்களை நெருங்கி வருதோ, நண்பர்கள் மூலிமா, உறவுகள் மூலிமா, திடீர் அறிமுகமான நபர்கள், தெரியாத நபர்கள், ஒருவர் மூலிமாக வேறு ஒரு அறிமுகம், இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணணும்னா அட்வர்ஸாக வேலையும் செய்யும். ஸோ ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில், இன்வெஸ்ட்மெண்ட் சைடில், பணம் மணி ஷேரிங்கில் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
அதே குருவுடைய பார்வை சிம்மத்துக்கு நான்காம் இடமான விருச்சிகத்தில் விழுது. ஸோ விருச்சிகத்தில் குரு பார்வை விழும்போது நன்மை நடந்துருமா? ஃபோர்த் ஹவுஸ் சம்டைம்ஸ் வந்து ஹெல்த்தில் வந்து இந்த ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றது, திடீர்னு வந்து உடல் என்ன சொல்லுவாங்க சோர்வுன்னு சொல்லுவோம். அது எட்டாம் இடத்துல குரு வக்ரம் அடையும் போது என்னன்னா உடல் சோர்வுகள், ஜீரணக்குழாய் பிரச்சனைகள், அப்புறம் வந்து மலச்சிக்கல் வர்றது, வயிறில் மெயினாக வந்து குடல் பகுதிகள், இதெல்லாம் வந்து சில சிக்கல்களை அந்த குரு உண்டாகலாம். காலில் வந்து பாதங்களில் சில பேருக்கு வலி வரும், இடுப்பு எலும்புகளில் கூட சில பேருக்கு ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் வந்து அப்புறம் அது போகும், எல்லாமே வந்தால் போயிடும். ஆனால் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலம் வந்து 100% நன்மை மட்டுமே நடக்குமா அப்படின்னா நன்மை மட்டும் நடக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு வக்ரம் அடையும் பொழுது என்னாகும்னா கணவன் மனைவியுடைய உறவுகளில் வார்த்தை பிரயோகித்தல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது பேசும்போது வக்ரம் அடைகிற குரு திடீர்னு வந்து என்ன பண்ணும், ஒரு ஈகோ ரைஸ் பண்ணும். அதுவும் மெயினாக ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் பண்ணி விட்டுரும். நீங்கள் பொருளாதார சண்டையை போட்டக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதிகம் சம்பாதிக்கிறேன் இல்லை நீ அதிகம் சம்பாதிக்கிறேன்ற மாதிரி பேச்சுவார்த்தை வரும். இல்லை என்னோட சேமிப்பு அதிகமாக இருக்குது, என்னோடய பலம் அதிகமாக இருக்குது, என்னோடய ஆற்றல் அதிகமாக இருக்குது, நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்ற மாதிரிலாம் பேச வைக்கும். அது ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி, சிம்மத்தை சேர்ந்துருக்கிறீங்க, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஈகோ கொடுக்கும். நம்மளால் தான் இந்த குடும்பமே நடக்குது போல், நம்ம தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணுறோம், இவர் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கலாம். சில ஆண்கள் வந்து நம்ம தான் உழைச்சி உழைச்சி கொட்டுறோம், இந்த வீட்டில் இருக்கவங்களாம் யாரும் நம்மளை வந்து மதிக்க கூட மாட்டாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈகோ. இதெல்லாம் அப்படியே இந்த குரு வக்ரமாக இருக்கிறதுனால நல்லா போயிட்டுருக்கிற குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏதாவது சிந்தனையை கொடுக்கும். அங்கே தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்கணும். அப்போ அந்த சிந்தனையை வந்து நீங்கள் என்ன பண்ண கட் பண்ணிடணும், இல்லை ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரி, தாட்ஸ் வரதை போய் நம்ம நிறுத்த முடியாது, அது வந்துட்டு தான் இருக்கும், நமக்கு 1000 சிந்தனைகள் வரும். ஆனால் அதை கட் பண்ண தெரியணும், கட் பண்ண தெரியலையா ரியாக்டாக பண்ணாமல் இருக்கணும், கண்டுக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த காலம் முடியும் போது அதுவே போயிடும். இந்த ஒரு புரிதலோட இந்த வக்ர காலத்தை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆதாயமான காலம்னு எல்லா வகையிலும் எடுத்துக்க முடியல. நம்ம சொல்லலாம் 50% ஓகேன்னு சொல்லலாம். அதுவும் வந்து தானாக நடக்கக்கூடிய எதிர்வினைகளுக்கு வரக்கூடிய நன்மைகளாக எடுத்துக்கலாம். நீங்களாக செய்கிற முயற்சிகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக போகிற மாதிரி தெரியல. கூடுதல் விழிப்புணர்வோட மெயினாக ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்லையும் உங்கள் ஹெல்த்லேயும் கவனமாக இருந்தால் வக்ர காலத்தை நீங்கள் கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது குரு வக்ர பலனுடைய ஒரு பொது பலன். ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் ஒரு பொது பலன், ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்க சொல்லிட்டேன். ராசி லக்னம் இந்த குழப்பம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் உங்கள் பிறவி யோகம், அதுதான் உங்களுக்கு நன்மை தீமையை உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை. அந்த விதி வந்து எந்த மாதிரியான மனநிலையோடு அனுபவிக்க போகிறீங்க, நல்ல மனநிலையோடு அனுபவிக்க போகிறீங்களா இல்லை ஒரு குழப்பத்தோடையா பதட்டத்தோடையா பயத்தோடையாங்கிறது உங்கள் ராசி தான் இண்டிகேட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மனதை குறிக்கக்கூடியது, உங்கள் உடலை குறிக்கக்கூடியது. லக்னம் என்பது உங்கள் விதியை குறிக்கக்கூடியது. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பொது பலனாக சொல்லக்கூடிய வக்ர குரு அப்படிங்கிறது உங்கள் பர்த் சார்ட்டையும் ஈஸியாக நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனன ஜாதகத்திலேயே குரு சில பேருக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கும், அந்த வக்ரமாக இருந்து இப்போ வக்ர பலன் நடக்கும் போதெல்லாம் அது சூப்பராக கனெக்ட் பண்ணிடும். சரி, அப்போது நிறைய பேர் கேட்பீங்க ஜனன ஜாதகமில் பர்த் சார்ட்டில் குரு வக்ரமே இல்லை, கிளியர் டைரக்ட் மோஷனில் இருக்குது, அப்போ இந்த வக்ர பலன் பலன் தராதா? தரும். இது கோச்சாரம். கோச்சாரம்னா இந்த டிரான்சிட்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். குரு வந்து ஒன் ஆஃப் த பிளானட், 9 கோள்களில் ஒரே ஒரு கிரகம் தான் குரு. ஸோ அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜுக்கு அவருடைய பார்வை என்னென்னா சுப பலன்களை தூண்டி விடுவார். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சுபமாக ஒரு பலன் நடக்கணும், வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி சுபமான பலனை தூண்டி விடுறது தான் குரு. வக்ரம் அடையும் போது என்னென்னா ஃபோர் சிவா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே ஒரு டூ வீலர் கேட்குறீங்க, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அவங்க வந்து ஒரு இன்னும் கால நேரத்தை பார்த்து நீங்கள் கேட்ட உடனே சரி நம்ம பையனுக்கு ஒரு டூ வீலர் வாங்கி தருவோம்னு வாங்கி தராங்க அப்படின்னு வச்சுப்பேன். அது வந்து சரியான முறையில் சரியான நேர ஒரு டைம் இன்டர்வலில் கரெக்டாக நடந்தால் அது ஓகே, நீங்கள் கேட்டீங்க கிடச்சிது. இப்போ ஃபோர்ஸிவ்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ இந்த மாதமே வாங்கிக்க, நெக்ஸ்ட் மந்த்லாம் நல்லா வாங்கி கொடுக்க முடியாது, இந்த மந்த் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஆனால் அது நல்ல பலன் தான், அது உங்களுக்கு விருப்பமான விஷயந்தான், ஆனால் அது ஃபோர்ஸாக நடக்குதா? இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வயசாகிடுச்சு கல்யாணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக நடந்திருக்கு. ஒரு வேளை ஃபோர்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வயசாகுது 28 ஆகிடுச்சு 29 ஆகிடுச்சு பண்ணி தான் அவன் நிர்பந்தப்படுத்துறது ஃபோர்ஸ், அதுதான் வக்ரம் அப்படி மீன்ஸ் சம் ஃபோர்ஸ், ஒரு கட்டாயம். அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ வக்ர காலங்களில் எப்போவுமே ஃபோர்ஸ். இது வந்து பர்த் சார்ட்டையும் யாருக்கெல்லாம் வக்ரம் அடைஞ்சிருக்கோ அந்த மாதிரி ஃபோர்ஸாகவே நடக்கும். அது எந்த ஹவுஸ் பிளானெட்டு, அது எந்த ஹவுஸில் இருக்குது, அது எந்த இடத்த பார்வையிடுது. குருவுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. எப்படியும் உங்களுக்கு 3 வீடுகளில் 1வது ஃபேவராக இருக்கும். அதாவது குருவுடைய பார்வை இருக்கு இல்லையா, குரு இருக்கிற பொசிஷனை விட குருவுடைய பார்வை வந்து 3 இடத்துல பதியும். அவருடைய 5வது பார்வை, அவருடைய 7வது பார்வை, அவருடைய 9வது பார்வை. இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடமாவது உங்களுக்கு வந்து சாதகமான இடமாக மாறிடும். அதில் ஒரு ஃபோர்ஸிவாக ஒரு பலன் நடக்கும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பலனெல்லாம் நீங்கள் ஏதாவது ராசி பலனை பார்க்கும்போது முழுமையாக புரிஞ்சுக்குவேன்.
ப்ளஸ் உங்கள் லக்னத்தையும் பார்த்துங்க, உங்கள் பர்த் சார்ட்டையும் பாருங்கள். இதையும் தவிர நிறைய நட்சத்திர பலங்கள்லாம் டோட்டலாக பிளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நட்சத்திர பலங்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஸ்டார் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக டச் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த நட்சத்திரம் எதுவுமே தெரியாது, குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த நட்சத்திர பலனை பார்க்கும்போதே உங்கள் கேரக்டர் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ராசிக்கும் ஒரு லைஃப் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கேன். அந்த லைஃப் ப்ரிடிக்ஷனை பார்க்கும்போது நீங்கள் யாருன்றதை உங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும். அப்புறம் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி கல்யாண வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக அவங்க வந்து மேட்சிங் சரியாக பார்க்கல, இது சரியாக இல்லை, அது சரியாகன்னு குழப்பிக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இஷ்யூஸ் இருக்குது, ஒரே ராசியாக பண்ணலாமா, ஒரே நட்சத்திரத்தை பண்ணலாமா, ரஜு பொருத்தம் அவசியமா, நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. என்னுடைய கிளியர் இன்ஃபர்மேஷன், ஒரு பேசிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ராசிக்கும் இந்த ராசிக்கும் எந்த அளவில் பொருத்தம் ஏற்படணும் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் லக்னத்துக்கும் பொருத்திக்கலாம், ராசிக்கும் பொருத்திக்கலாம், லக்னத்துக்கும் பொருத்திக்கலாம். ராசி லக்னங்கிறது வார்த்தைகள் தான் வேறு, பலன்கள் ஒன்று தான், அதை புரிஞ்சுங்க. ஸோ அதையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். நியூமராலஜி வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன், வாஸ்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது வகையில் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்காதா அப்படிங்கிற ஒரு சின்னது தான். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டது, இன்னும் இந்த ஸ்டார் அப்லோட் பண்ணலையா, இன்னும் அது நீங்கள் இன்னும் அப்லோட் பண்ண மாட்டிங்களா? ஆக்சுவலாக நிறைய அப்லோட் பண்ணி நிறைய லிங்க் வந்து இமீடியட்டாக ஷேர் ஆக மாட்டேது. ஸோ இன்ஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தான் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்டு மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி நான் நிறைய முறை சொல்லிட்டேன். ஸோ மொபைல் ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பில் போனீங்கன்னா லைவ் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனே இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும், ப்ரோக்ராம்ஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஏதாவது வகையில் உங்கள் லைஃப்பில் இது வந்து ஒரு ஒரு துணையாக, ஒரு நண்பன் போல் உங்களுக்கு வந்து ஒரு துணையாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் ஒன்ஸ் அகெயின் ஷங்கர் நாராயண். வணக்கம்.